ஃப்ரெண்ட்ஸ், பா என்னடா மேக்கப் இதுன்னு பாக்குறீங்க. இன்னைக்கு எங்களுக்கு போட்டோ ஷூட். இவர் போனது பிம்பம் மூஞ்சியில மேக்கப் கொஞ்சம் கம்மி, சாரி சாரி, மேக்கப்ல மூஞ்சி கொஞ்சம் கம்மியா இருக்கு பிம்பம் அப்படி சொன்னாங்க. ஓகே, இங்க பாருங்க ரொம்ப ஓவர் மேக்கப். அது ஸ்டார்டிங் அப்படி இருக்குங்க, போட்டோஸ் எடுக்க எடுக்க அங்கங்க அழிச்சு 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 எல்லாம் போயிடும். ஸோ இப்போ எங்களுக்கு ஃபோட்டோஷூட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நான் மேலே வந்து பார்த்தா இன்னும் ஒன்றும் ஆரம்பிக்க கிடையாது, இப்போ தான் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்துட்டு காஃபி வேணுமாங்க, காஃபி குடிச்சிட்டு தெம்ப ஆரம்பிக்கிறேன் பிம்பம் அப்படி சொன்னாங்க. சரிந்தாங்க, கீழே போயிட்டு அப்போ புட்டு ஒரு தூக்கம் போட்டுற வேண்டிதான், தூங்குடா கொஞ்சம் நேரம்னு சொல்லிட்டு. ஏன்னா 6 மணி இல்லாமல் இவங்க ஆரம்பிக்க மாட்டாங்க, மணி இப்போவே 5 ஆகிடுச்சு. நான் காஃபி குடிச்சுட்டு அவனை எழுப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். நாங்கள் அவனை 4:30 எல்லாம் ரெடி ஆகி மேலே வாங்கினாங்க, எனக்கு அப்போவே டவுட் 6 மணிக்கு இவங்க ஆரம்பிப்பாங்கன்னு கரெக்ட். ஸோ நம்ம புட்டு போய் ரெடி ஆகிக்கலாம். ரொம்ப ஓவர் மேக்கப்பாக இருக்கு. சரியாடுங்க சரியாடுங்க, நானே எத்தனை ட்ரெஸ்ஸு போட்டு போட்டு கழட்டி கழட்டி எல்லாமே டைட் டைட் டைட், மனசே கஷ்டமா போச்சு. என் பாட்டி ஒன்றும் கவலைப்படாதுடா, உண்மையில தப்பு இல்லைடா, அது என்ன தெரியல வயிறு குறையவே மாட்டேங்குது, கவலைப்படாத, நீ காலையில இருந்துச்சு டெய்லி எக்ஸசைஸ் பண்ண அப்படி சொல்லியிருக்காங்க. சரி பாட்டி அப்படி சொல்லியிருக்கேன், இருங்க என் பாட்டியை காட்டுறேன், புட்டுவை காட்டுறேன். இப்போ பாருங்க ஓவர் மேக்கப்பாக இருக்கு கிடையாது, நானே சொல்லிக்க வேண்டியதுதான். அப்படி பாட்டியை காட்டுறேன். பாட்டி கொஞ்ச நேரம் அவனை தூங்கவே 6 மணி இல்லாமல் ஆரம்பிக்க மாட்டாங்க. ஆமாம், மணி இப்பவே 5 ஆச்சு, அவன் தூங்குறான்னா கொஞ்ச நேரம் தூங்க வச்சிடலாம். விளையாடுறேன் நான் அப்போ 6 மணி கரெக்டாக தூங்கிடுவான்னு நினைக்கிறேன். அண்டாவும் தெய்சண்ணா பார்ப்பாட்டி, அவங்க பையனுக்கு மட்டும் தான் போட்டோ ஷூட்டா, நம்மளால எடுக்க மாட்டாங்களா? நம்ம ரெண்டு பேர் நீ குழந்தை முடிக்குது யாரு? ஆமா கரெக்ட், கடிச்சு வச்சிரு பாட்டி, கடிச்சு வச்சிரு, கடிச்சு வச்சிரு. குளிக்க போறாரு பார் பாட்டி, கரெக்டா எப்ப போயிருக்காங்க குளிக்கிறதுக்கு? 5:42 போயிருக்காங்க, 1 நிமிஷம் கூட குளிக்க மாட்டாங்க, அப்படிக்கா வந்துருவாங்க. கதவுல மூடிடுறோம் நாங்க. அப்படி வந்துட்டாங்களா போட்டோ எடுக்க? ஓ, எப்ப வராங்க? இப்போ வருவாங்க. எங்க வந்தாச்சாங்க பார், பொருள் எடுத்து போயிட்டு இருக்காங்க. இந்த பொருள் எல்லாம் மேலே போயிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் புட்டுவை கூட்டிட்டு போடுக்கலாம். நாங்கள் புட்டுவை ரெடி பண்ணி அதோ அங்கே பாருங்க, புட்டு கையை காலை அசைஞ்சிட்டு இருக்கான். டமல் டுமில் ஓடுங்க ஓடுங்க, சீக்கிரம் செட் பண்ணிட்டு கூப்பிடுங்க. என்னங்க எத்தனை மணி நேரம் ஆகும் செட் பண்ண? ஆ அஞ்சு நிமிஷத்துல செட் பண்ணிடுவாங்களாம் பாட்டி. இன்னைக்கு வந்து வெறும் ரூம் குள்ள மட்டும்தான் எடுப்பாங்களாம் பாட்டி, நாளைக்கு தான் வெளியே எடுப்பாங்களாம். எடுத்த சீக்கிரமா பாப்பா தூங்கக்குள்ள எடுத்தா சரி, அதான் நானும் சொல்றேன் சீக்கிரம். ஓ நீங்க இன்னைக்கு செட் பண்ணி போட்டோ எடுக்கிறதுக்குள்ள பவ்வுன்னு ஆயிடும், சீக்கிரம் போயிட்டு பண்ணுங்க. போலாம் நாளைக்கு வந்து அவுட்டோர் ஷூட்டா. சாவி காணுங்க, நான் சொன்னேன்ல இங்க பாருங்க இப்ப மேக்கப் எப்படி ஆயிடுச்சுன்னு, குழஞ்சு போச்சா எனக்கு தெரியும். இப்ப நம்ம போய் ஜம் ஜம்னு புட்டுக்கு வந்து ஷூட் எடுக்கப்போ ஒரு ஹோம் ஷூட் எடுக்க போறோம், எங்க புட்டு வர கையை காலை கறக்க 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 நசஞ்சுக்கிட்டு இருக்கான், இன்னும் தூங்கல. ஆமா அவனோட ட்ரெஸ்ஸஸ், அப்ப அவனுக்கு கிளிக்கு எடுக்கல, நான் எடுத்துட்டு வரேன். ஸோ அவன் வந்து திடீர்னு நாள் தானே என் பாட்டி வந்து அவனுக்கு கிளிக்க கட்டணும் அப்படி, அதனால அதையும் எடுத்துட்டு வந்துடும் அப்படி சொன்னாங்க. ஸோ புட்டுக்கு தண்ணி இது அது பேர் என்ன அம்மா, என்னடா அப்போ இப்படி மூச்சு வாங்குது. அவங்க அப்பா வாங்கிட்டு வந்த பெரிய கிளிக்கி காணும், சின்னது தான் இருக்குது. சரி இதை மட்டும் இப்போ எடுத்துகிட்டு போகணும், நான் நினைக்கிறேன் பாட்டி எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு, அதை தெரியல. ஓ அவனோட இன்னொரு விளையாட்டு பொருள் இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஏன்னா அவன் திடீர்னு அழுதுருவான், அழுதானா அவனுக்கு விளையாட்டு கட்டணும். இப்போ பாருங்க இன்னொன்று, இதெல்லாம் உனக்கு விளையாட்டு பொருள் உனக்கு காட்டுறதுக்கு. நீங்கள் மேலே போயாச்சு சார், வாங்க வாங்க போயிடலாம், மேலே போகலாம். அங்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, நம்ம போய் பார்ப்போம். ரெடி ஃபார் ஃபோட்டோ ஷூட், இன்டோர் ஃபோட்டோ ஷூட். என்னை வேறு எடுக்கிறாங்களாம் பாட்டி வேறு எடுக்கிறாங்களாம் தெரியல, ஒரே ஜாலி ஜாலியாக இருக்குது. காலி பண்ணிட்டாங்களா தெரியலையே. ஓஹோ ஹோ 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 ஹோ
என்னென்னமோ செட் பண்ணியிருக்காங்க. செட் பண்ணிட்டீங்களா? ஏற்கனவே நாங்கள் போயிட்டோம் இங்கே பண்ணு. ஓ சூப்பர் டா புட்டு, சாமியாங்கத. முதல்ல அந்த பச்சை கலர் தான் பேக் ட்ராப்பா? அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரெஸ் போட்டுட்டா? பின்னாடி வந்து கொஞ்சம் ஒயிட்டாக வேணுமே, ரெண்டு ஐஸ் தெரியும். ஏன் ஒரு க்ளோஸ் அப் எடுத்துக்கோங்களோ, நம்ம சாப்பிடுங்களா புட்டு? இப்போ திருப்பி ஏதோ செட்டப் மாற்றிட்டாங்க போல். நாங்கள் புட்டுவை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். புட்டு ஒயிட் கலர் ட்ரெஸ், ஆமாம் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு சொன்னாங்க. அதனால் நாங்கள் கிட்ட இருக்கிற ஒயிட் இது தான்ப்பா. நாங்கள் புட்டு, ஏ புட்டு இதுலேயே உனக்கு கார் பைக்கெலாம் ஓடுதுடா டே. ஆ இருப்புட்டுப்பா, இரு புட்டு பார்ப்போம். இருமா இருமா இருமா, ரித்துவ கலம்மா. ஹே புட்டு சார், புட்டு சார், ஹாய் புட்டு சார். இதோ பண்ணுறாங்க. என்ன கோடு வந்திருக்கு? என்ன கோடு பாட்டி? துவச்சிருக்கலாமோ? பார் பாட்டி, டிரை வாஷ் கொடுக்கலாமா? அது எவ்வளோ ரூபாங்க? ட்ரை வாஷ் 100 ரூபா தான் எனக்கு தெரியுங்க. இந்த பெட்ஷீட் எவ்வளோன்னு கேட்டேன். வின்சென்ட் வந்து மாண்டேஜ் ஷார்ட்ஸ் எடுத்துட்ருக்கோம். ராகுல் தான் எங்களுடைய கேமராமேன். புட்டு பாப்பு பார்க்குறான். புட்டு என்ன பண்ணுறாங்க இவங்க, நம்மளை சுற்றி ரெடி பண்ணாலே நினச்சிக்கிறான். ஓ இன்னைக்கு நமக்கு தடால் பிடலாக ஃபோட்டோ ஷூட் இருக்கு. இல்லைங்க அது இருக்கட்டும்ங்க, அது வேண்டாம். நீங்கள் கையில் வச்சுருக்கிறது வேண்டாம். நீங்கள் கையில் வச்சுருக்கிறது வந்து நீங்களும் புட்டுவேல், நானும் புட்டு, பாட்டி புட்டு வந்து ஃப்ரேம் பிடிச்சிட்டு உள்ளே பிடிக்கிற மாதிரி எடுக்கணும். அதுக்கு தான் நல்லாயிருக்கும். நீங்கள் கை கையை வச்சு அவங்க பிடிச்சிங்கனாலும் கையை அப்படியே எடுத்துக்கலாம். ஆ அது அல்ல, அந்த மாதிரி அந்த ஃபேஸ் உள்ளே இருந்தால் மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். நான் வந்து ஐடியா கொடுத்துட்டு இருக்கேன். என் பாட்டி வந்து புட்டுவை டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓ அவங்க தயவு செஞ்சு முடுங்குங்க கதவை. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக எங்களுக்கு இந்த ரூம்குள்ளே தான், இன்டோர் ஷூட்ஸ். நாளைக்கு ஃபுல்லாக அவுட்டோர் ஷூட்ஸ். புட்டோ கலக்குறா புட்டோ. ஓ ஸ்டார்டிங் ஸ்டார்டிங், நாங்கள் ரெடி, நாங்கள் ரெடி. புட்டு வால்ஸ் ரெடி. புட்டு பார்க்குறான். இருங்க 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 இருங்க. அவன் நாளைக்கு மனுஷன் கலக்கமாமா. என்னென்னமோ பண்ணுறாங்க. எனக்கு அவுட்கம் புட்டு சூப்பராக வந்தால் போதும்பா. அந்த சைடு தலையா இந்த சைடு தலையா? மா கிளிக்கேத்து கிளிக்கேத்து. கால் கடியில போற மாதிரி வைங்க. அப்படி வைங்க. இந்த டைம் போட்டோ ஷூட் தடால் பிடலா தான் வரும்னு நினைக்கிறேன். இங்க புட்டு பாருங்க, அங்க பட்டுட்டு இருக்கா புட்டு. அவங்க ஏதோ செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க புட்டுக்கு இப்ப நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இருங்க பாட்டி, நெக்ஸ்ட் அவங்க என்ன செட்டப் வைக்கிறாங்கன்னு பாத்துக்கலாம். இவ்வளோ பெரிய பெரியமா அது? என்ன தாமரையா ரோஜா பூவா? ரோஜாவே இவ்வளோ பெருசு இருக்குது, இட்லி பூ மாதிரி. கட்டுங்க கீழே கட்டுங்க. இன்னும் கண்ணாடி போட்டு இருக்கீங்க. ஸோ புட்டு வாங்க, நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு படுக்க வைக்கிறாங்க. அதுக்குள்ள இருக்குங்க ஏனி. ஓ அடுத்த ஃபோட்டோக்கா? இங்கே இப்போ எங்கே எங்கள் புட்டு உட்காணும். பார்த்து பத்திரம் ஃபேன் ஆஃப் பண்ணிங்கன்னா வாழ்வான்.
சரி சரி ஓகே ஓகே அதங்க சீரிங் ஆரம்பிச்சிட்ட பாருங்க நெக்ஸ்ட் போட்டோ ஆ லைட்டிங்க லைட்டா ரைட் ரைட் டக்குனு வாங்க ரைட் டக்குனு வாங்க இல்லனா எங்க போட்டு ஒல்வோ ஃபேன் இல்லாம ரொம்ப பாத்து போடுறீங்க கொஞ்சம் ரிஸ்க் என்ன பண்றாங்க ஓகே ஓகே அது அதே அதே அங்க வீங்க 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 சீக்கிரம் வீங்க ஒரு போட்டோ எடுங்க புட்டு ஃபேன் ஏத்துனு வீங்க ஆ புட்டு தட்டி விட்டுட்டா சைக்கிள சைக்கிள் க்ளோஸ் பண்ணிடுங்க ஆ ப்ரோ ப்ரோ அதே இப்போ எனக்கு வெச்ச அங்க கீழ வீங்க ரைட் ரைட் கீழ கொஞ்சம் கால் சுத்தி வந்து போங்க பேபி போட்டோ ஷூட் இஸ் ரியலி டஃப் ஒன்லி பட்டி புட்டு பர பட்டி அவன் பெரிய நடிகனா வருவான்னு நினைக்கிறேன் பட்டி நீ என்ன நினைக்கிற எங்கேயுமே கஞ்சிட்டவன் கேமராவே பாக்குறான் பாரு பட்டி கரெக்டா அவங்க அப்பா பின்னாடி நிக்கிறாரு அதை கூட பாக்கல பக்கத்துக்கு சைக்கிள் இருக்கு பூ இருக்குது கரெக்டா கேமரா ஆ சரி ஓகே நான் சூப்பர் குஷி வந்துச்சு விளையாடுது அதுக்குள்ள அவங்க அப்பா கேமரா வாங்கி அதுக்கப்புறம் அப்பா அப்பா நாங்கள் அப்பட்டு ஆஃபீஸர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இன்னெல்லாம் பண்ணிட்டு அக்கீன்லாம் பண்ணியிருக்கோம் ஓ புட்டு குறை குஷி வந்துருச்சு அப்பா பார்த்த உடனே ஆஹா ஹா 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 அப்பா பையன் அங்கே பாருங்களேன் பாட்டு சிரிக்கிறது பார் பட்டி மாறி மாறி எடுக்கிறாங்க இந்த போட்டோவை பார்க்கறதுக்கு நானும் ஆர்வமா இருக்கேன் எப்படி வரும்ட்டு என்ன பாட்டி வேணும் ஃபேன் போட்டுடலாம் அதையும் தட்டி விட்டான் ரோஸையும் தட்டி விட்டுட்டான் அப்புறம் மாத்தி மாத்தி கேமராவை பாக்குறான் பாட்டி பாருங்க இப்ப உங்ககிட்ட கேமரா கூட உங்ககிட்ட பாக்குறோம் துட்டி பிதுக்குறேன் எங்க போட்டு ஒரு தரமான ஷாட் மாட்டேன் அவங்க அப்பா கேமரா பிடிச்ச அங்க பாக்குறது ஓ அந்த இந்த லைட் அந்த லைட் நாலு லைட் நமக்கு அமைச்சோம்ல அந்த லைட் எல்லாரும் சுத்தி குத்தி எனக்கு இடமே இல்லையா போய் பாக்குறது இதோ எடுக்கிறாங்க சினிமேட்டிக் ஷாட்டா நமக்கு அந்த ஷாட்டு கீட்டா தெரியாது தெரியாம பட்டுட்டுங்க தட்டி விட்டுட்டா எப்படி தெரியுதுன்னு சூப்பர் சூப்பர்டா
கேமரால தெரியலையா? இன்னும் ஐடியா வரல. ஏ அந்த பெரிய லைட் ஆன் பண்ணலங்க, அவன் கையில பிடிச்சிருக்கிறது. ஒரு லைட் மட்டும், ஏதோ ஒரு லைட் மட்டும் ஆன் பண்ணுங்க. என்னங்க ஒரு லைட் மட்டும் ஆன் பண்ணி பாருங்கங்க. இல்ல இல்ல ஒரு ஐடியா வரல. ஒரு நிமிஷம் இருக்கு. இன்னும் சூப்பரான ஐடியா இருக்கு. பாத்து பட்டி பாந்து அங்க பாரு, உன கை கால வீசி ஆடிட்டு இருக்குது. அங்க பாத்தியா கேமரா மேல வருதுன்னு சூப்பரா இருக்குடா, சூப்பர். இது எப்போ தலை மேல வைக்க போறீங்களாங்க? தலைமை அதாவது தலைக்கு மேலங்க. இது வேற லைட், இந்த லைட் எப்படி? ஆமா பேட்டரியில வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஓ சூப்பரா இருக்குங்க. நாங்க ப்ளூ கலர் லைட் வரும்னு நினைச்சோம், ஆனா இது கோல்ட் கலர் லைட் வருது. கலர் பாயிண்ட்ல நான் சொல்லும்போது வீடியோ ஒரு மாதிரி கண்ணாடி கிளாஸ் கூலிங் கிளாஸ் வாங்கி போட்டுட்டாங்க. நான் அதான் நினைச்சேன், எப்படி தெரியுமா கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு டை கட்டி விட்டுட்டு அந்த சமயத்தை அப்ப தான் அந்த போட்டோ எடுக்கணும். கண்ணை கசக்குறான், கண்ணை கசக்குறான். நீ பாட் பண்ணி என்ன பண்றன்னு நம்மளே நாங்க பாத்து தூக்கு வந்தா எல்லாத்துக்கு அழுத்திருப்பான். அண்ணா அங்க பாருங்க, அவன் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அப்பாவை பாக்குது எனக்கு, உங்க பாத்து தெரியாது. அவங்க அப்பா பார்த்தா மட்டும் புன்னக வந்துடும். உனக்கு எங்க இருந்து வரும் சூப்பர் சூப்பர். ஓ நல்லா அவங்க கொடுமா. ஏ அது லைட்டிங் டோ லைட் டிம்ல தான் இருக்கும், கண்ணு கூசாது. இன்னும் அதிகமா இருக்குன்னு யாராச்சும் சொன்னீங்களா? எனக்கு நம்ம தெரியும். அப்புறம் கடைசியா சொல்றாரு, நான் தொடச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் நிறைய இருக்குல்ல அப்படின்றாரு. திருச்சதுல எங்க ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியதானேங்க அப்படி சொன்னேன். சரி சரி போ 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 அப்படி சொல்லிட்டாங்க. நாளைக்கு அனுப்பிச்சிக்க போட மாட்டேன் சொல்லிட்டேன். பட்டாசா இருக்கு போட்டோ, நாங்க ரெண்டே ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான் எடுத்தோம். அதுக்குள்ள வந்து புட்டுக்கு வந்து அழுகி வந்துருச்சு, தூக்கம் வந்து
அழுகாச்சு வந்துருச்சு அவனுக்கு. ஸோ அதனால நாங்கள் கீழே அவரை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் எடுத்துருக்கோம் ரெண்டு எடுத்து. ஆனால் எல்லாருமே சூப்பராக வந்திருக்கு. எப்போ எடுக்கிறத விட செம்ம லைட்டு கீட்டு எல்லாம் என்னென்னமோ வச்சு எடுத்தாங்க. ஏன் பாட்டி ஆமாம்மா பாட்டெல்லாம் சூப்பராக அதை இப்போ கூட இப்போ கூட உட்கார வச்சு கேட்டாங்க என் பாட்டி எப்படி நீ வந்திருக்கு ஃபோட்டோ நல்லா வந்திருக்கா காட்டுனாங்களான்ட்டு. பாட்டி என்ன எல்லாம் மேலே பார்த்துட்ருக்காங்க பாட்டி, பார்த்து நமக்கு காட்டுவாங்கன்னு சொன்னேன். சரி வரட்டும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ற ஃபோட்டோஸ். ஆனால் நிஜமே நல்லா இருக்குன்னு ஃபோட்டோஸ் நான் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. இப்போ நாளைக்கு வந்துட்டு எங்களுக்கு இப்போ இன்டோர் முடிஞ்சதா, ஆனால் இன்டோர் ஹாஃப் தான் முடிஞ்சதா, இன்னும் நிறைய இருக்கான். அவுடோர் நாளைக்கு காலையில் எடுத்து திரும்பி அகே நைட் வந்து இன்டோர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புட்டுக்கு ஜாலிதான், ஹாப்பிதான், குஷிதான். ஸோ அவன் தூங்குறான் புட்டு. சரி தூங்குடா தூங்குடா, இப்போ போயிட்டு எங்களுக்கு டின்னர் செய்கிற வேலை இருக்குங்க, செஞ்சுட்டு நாங்களும் போய் தூங்கிடுவோம். ஸோ இது நான் கூட அழகாக ரெடியெல்லாம் ஆனோம் என் பாட்டி ஃபோட்டோ. நாளைக்கு தான் எங்களை ஃபோட்டோ எடுப்பேன்னு சொல்லிட்டாங்க அவுட்டோரில். ஸோ அதனால போய் இன்னைக்கு மேக்கப்பெல்லாம் கழிச்சிட வேண்டியதா, நாளைக்கு திருப்பி போட்டுக்க வேண்டியதா. நாளைக்கு போடும்போது நான் லிப்ஸ்டிக் போட மாட்டேன், ரொம்ப டார்க்காக தெரியுது. ஓகேங்க சரி, நாங்கள் பாட்டிக்கு தூக்கம் வந்துருச்சு, நாங்கள் போய் டின்னர் சமைச்சா எடுத்து உங்களுக்கு நாளைக்கு இருக்கும் அதுல இன்னும் என்னென்ன நடக்குதுன்னு தெரியல அதையெல்லாம் எடுத்து உங்களுக்கு நாளைக்கு போறேன் சரிங்க நாங்க நெக்ஸ்ட் இன்னொரு போட்டோ ஷூட் நாளைக்கு இருக்கும் அதுல இன்னும் என்னென்ன நடக்குதுன்னு தெரியல அதையெல்லாம் எடுத்து உங்களுக்கு நாளைக்கு போறேன் எல்லாரும் பார்ப்பாங்க பாட்டி சரிங்க ஓகேங்க நாங்க போட்டோஸ் அவர் எடிட் பண்ணி போடும்போது முன்னாடி உங்களுக்கு சொல்றேன் இப்ப வந்துட்டு அதோட பேக் மட்டும் தான் நான் எடுத்து உங்களுக்கு அனுப
அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பரவாயில்ல புட்டு விருந்துகிட்டான். அதாவது கரெக்டா கேமரா எங்க காட்டுறாங்களோ அங்க கண்டு போகுது அவனுக்கு.
சூப்பர். சரி ஓகேங்க, நாங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு பிளாக்ல உங்களை பார்க்குறோம், அவுட்டோர் பிளாக்ல பார்க்குறோம். டாடா பாய் பாய், குட் நைட். டாடா குட் நைட். ஆனா அதுக்கு முன்னாடி எங்க சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்களா, அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல லைக் பட்டன் அமுத்துங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. கண்டிப்பா பிடிக்குமா. ஓகேங்க ஓகேங்க, பாய் பாய்.